வணக்கம், சண்முத்தாய் சமையல்காக சண்முத்தாய் பேசுகிறேன். இன்றைக்கி உங்களுக்கு வறுத்து அரைத்த கோதுமை புட்டு மாவில் செஞ்சது செய்து காட்ட போகிறேன். கோதுமையை இப்படி சட்டி நல்லா காஞ்ச உடனே இந்த மாதிரி போட்டுக்கிட்டு வட 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 வடன்னு பொரியணும். இந்த மாதிரி பொரிச்சுக்கணும். பொரி வரணும், இந்த வரது வருங்க, மேலே பொரிஞ்சு 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 முட்டை முட்டையாக வரணும். ரொம்ப காஞ்ச உடனே கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும், வர கூட்டி வச்சுக்கணும். ஒரே அடியாக வச்சிங்கன்னா கருகிடும், அதனால் இப்படி வச்சு வச்சு நிதானமாக வறுக்கணும். ஒரு கிலோ கோதுமையும் வறுக்கலாம், குறைஞ்சது ஒரு கிலோ கோதுமையை வறுத்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா புட்டு செய்யலாம், கொழக்கட்டை செய்யலாம், எல்லாம் பண்ணலாம். இதாக வந்துருக்கு பாருங்க, இதுதான் பார்க்கலாம். ஒரு கிலோ கோதுமை இதே மாதிரி வறுத்து வறுத்து தட்டிட்டு இன்னைக்கு உங்களுக்கு வறுத்து திரிச்ச கோதுமை புட்டு அரைச்சி, இது வறுத்து கோதுமையை நல்லா வறுத்துட்டு திரித்து மாவாக்கி வச்சுருக்கேன். இந்த இருக்க பாருங்க மாவு, அது அதை வந்து இப்படி எடுத்து போடணும். மூணு கை அளவு போட்டிருக்கேன், மூணு கை அளவுக்கு லைட்டாக அரை ஸ்பூனு உப்புத்தூள், இது வெது வெதுப்பான வெண்ணி, அதை ஊற்றி வரவணும். அப்புறம் தேங்காய் ஒரு முறி திருவி வச்சுக்கணும், நல்லெண்ணெய், சக்கரைத்தூள். இது வெந்த உடனே இதை போட்டு கிளறணும். இப்போ வெது வெதுப்பான வெண்ணியில் விரவ போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி புட்டு மாவு பச்சரிசி புட்டுக்கு வரவுற மாதிரி இப்படி வரணும். இது வறுத்து அரைச்சதுனால கையிலலாம் ஒட்டாது, நல்லா வரும். கொழக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு வரவணும், மணக்கும் நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி பிசைஞ்சிக்கிட்டே வரணும். மொத்தமாக ஊற்றிடக்கூடாது, அப்புறம் சப்பாத்தி மாவு மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி பிசைஞ்சோம்னா உதிர் உதிராக நல்லா வரும், நல்லா கரெக்டாக இருக்கும். வந்த உடனே இந்த மாதிரி செஞ்சு இருக்கத்தியெல்லாம் இப்படி இப்படி கொழக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு பிசையணும். கொழக்கட்டை பிடிக்கிற அளவு பிசைஞ்சிட்டிங்கன்னா இட்லி தட்டில் துணியை விரித்து அவிச்சிடலாம். ஒரு இட்லி துணி எடுத்து இந்த மாதிரி விரித்து இப்படி எடுத்து இந்த வைக்கிறேன் பாருங்க, இது மாதிரி வைங்க. இது ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடும். தண்ணி சூடானோடனே கொப்பரையில் வச்சோம்னா 10 நிமிஷத்தில் வந்துடும். கையில் வச்சுட்டு 10 நிமிஷம் நல்லா தண்ணி கொதிச்சிருச்சுன்னா இது வறுத்த கோதுமைனால 10 நிமிஷத்தில் வந்துடும். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலே கையில் ஒட்டாமல் இருக்கும் புட்டு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு, புட்டு அவிஞ்சிருச்சு. இந்த இருக்கு பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். திறந்து பார்த்துட்டு இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா கையில் ஒட்டாமல் இந்த மாதிரி நல்லா வரும். இது வெந்திருக்குன்னு இப்போ பச்சை தண்ணியில் கையை முக்கிட்டு இப்படி பார்த்தீங்கன்னா இந்த இப்படி வச்சிங்கன்னா இப்படி ஒட்டாமல் இப்படி இருக்கும். இந்த பாருங்க, இப்படி எடுத்து இப்படி பார்க்கணுன்னா இப்படி இருக்கும். இது வெந்திருக்குன்னு அடையாளம். இது எடுக்க போகிறேன்.
தேவையான அளவு நாட்டு சக்கரை தூள், உங்களுக்கு இனிப்பு தகுந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், ஒரு மூடியில் பாதி அதை இந்த கரண்டியை வச்சு இந்த மாதிரி கிண்டிடணும். சூடாக இருக்கும்போது சக்கரைத்தூளை போட்டு கிண்டினீங்கன்னா நல்லா ஒன்று சேர்ந்துடும், நல்லெண்ணெய் வாசமும் அடிக்கும். இப்படியே கிண்டிட்டிங்கன்னா வாயில் போட்டு பாருங்கள், இனி பத்தலைன்னா போட்டுக்கோங்க. உங்கள் சுவைக்கேற்ப சக்கரைத்தூள், நாட்டு சக்கரைத்தூள். குழந்தைய வேண்டான்ட்டா சீனி போட்டும் கொடுக்கலாம், தேங்காய் பூ சீனி. நாட்டு சக்கரைக்கு நல்லெண்ணெய் ஊற்றுங்க, தேங்காய் பூ சீனிக்கு நெய் ஊற்றுங்க, குழந்தைய விரும்பி சாப்பிடுவாங்க. நாட்டு சக்கரை போட்டு இப்படி கிண்டுனீங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றுங்க. இப்படி கிண்டி இப்படி பொத்தி அமைக்க வச்சுருங்க. இப்படி பொத்தி அமைக்க வச்சுட்டு சீனி போட்டு தேங்காய் பூ போட்டிங்கன்னா நெய் ஊற்றுங்க. சத்தான கோதுமை புட்டு ரெடி. நாட்டு சக்கரை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி புட்டு அவிச்சு தேங்காய் பூ போட்டு கிண்டி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. குழந்தை பெரியவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கோதுமை புட்டு வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் நல்லா செய்யுங்க, சுவையாக சாப்பிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், பதிவு பண்ணுங்கள். சண்முகத்தாய் சமையலுக்காக சண்முகத்தாய் வணக்கம்.